தன்னோட பயணத்தை முதல்ல நியூஸ் ரீடரா ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா திரைப்படங்கள்ல நடிகையா மாறின எத்தனையோ நடிகைகளை நம்ம தமிழ்நாட்டுல பாத்துட்டு தான் இருக்கோம். அதுல பிரியா பவானி சங்கரா இருக்கட்டும், சரண்யா திராவட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி பல நடிகைகள் இருக்கிற வரிசையில இப்போ இந்த ஒரு நடிகையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க நியூஸ் ரீடரா ஃபேமஸ் ஆனதை விட கிளாமர்ல ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம். எலசுல இருந்து பழசு வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச இவங்க இப்போ கூக்குவத்து கோமாளி மூலமா இன்னும் பிரபலம் ஆயிட்டு இருக்காங்க. நடிகை திவ்யா துரைசாமிய பத்தி தான் இன்னைக்கு பயோகிராபி வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகை திவ்யா துரைசாமி இவங்களோட பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க June 22, 1990 பிறந்திருக்காங்க. இவங்களோட சொந்த ஊர் பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டத்துல அப்பா துரைசாமி மற்றும் அம்மா சிந்தாமணி துரைசாமி இவங்க ரெண்டு பேருக்கும் பெண் குழந்தையா பிறக்கிறாங்க. இவங்களோட குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பல நேர்காணலையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட சின்ன வயசுல அப்பா இல்லாம கஷ்டப்பட்டிருப்பாங்க, அம்மா இல்லாம கஷ்டப்பட்டிருப்பாங்க, இல்ல ரொம்ப டாக்ஸிக்கான பேரண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் கஷ்டப்படுத்திருப்பாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி, ரொம்ப சாதாரண குடும்பம் தான் இருந்தாலும் எங்களோட குடும்பத்துல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். நான் என்ன கேட்டாலும் எங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டு அவங்க நோன்னு சொன்னதே கிடையாது. இருந்தாலும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஏக்கம் இருக்கு. எனக்கு சைக்கிள் வாங்கி ஓட்டணும்னு ஒரு ஆசை இருந்தது, ஆனா அந்த ஆசை நிறைவேறல, அதனால சைக்கிள் ஓட்டல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கு. எங்க அப்பா கிட்ட நான் சைக்கிள் வேணும்னு கேட்டிருந்தா ஒருவேளை கண்டிப்பா எனக்கு சைக்கிள் கிடைச்சிருக்கும், ஆனா நான் கேக்கல. முதல் முறையா எனக்கு கிடைச்ச வாகனமே 2-வீலர் தான். அதுவும் இல்லாம சைக்கிள் வந்து முன்னாடி நான் படிக்கிற காலத்துல ஸ்கூல்ல கொடுப்பாங்க. நான் ஸ்கூல்ல குடுக்கற அந்த 1 வீக்ல தான் வேற ஸ்கூல் மாத்தினேன். மாத்தின ஸ்கூல்ல போன வீக்கே கொடுத்துட்டாங்க. சோ எனக்கு ஸ்கூல்ல கூட சைக்கிள் கிடைக்கல அப்படின்னு சைக்கிளை பத்தியே ரொம்ப ஏக்கமா இவங்க பேசியிருக்காங்க. இதுதான் இவங்க சின்ன வயசுல இருந்த சில விஷயங்கள். இவங்க காலேஜ் படிக்கும் போது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன இப்போ இருக்கக்கூடிய இந்த திவ்யா துரைசாமிய பத்தி சொல்றாங்கன்னா, காலேஜ்ல நல்லா ஜட பண்ணிக்கிட்டு ரெண்டு பக்கமும் ஷால பின் பண்ணிக்கிட்டு என்ன வளைஞ்ச தலையோட அப்படி சமத்து போனாதான் போவாங்களா. இப்போ அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல படிச்ச திவ்யாவா இது, இவ்ளோ கிளாமரா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் மாறி இருக்காங்களா திவ்யா துரைசாமி. திவ்யா அவர்களோட ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா தளபதி விஜய் அவர்கள் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் திவ்யா அவர்களோட செலிபிரிட்டி ஹீரோ கிரஷ் யாரு அப்படின்னா தனுஷ் அப்படின்னு சொல்றாங்க. வேற யாரோ இல்ல வர்க் பண்ற இடத்திலயோ செய்யவே கூடாத ஒரு தப்ப, செய்யவே கூடாத ஒரு துரோகத்தை கூட எனக்கு செஞ்சாங்கன்னா அப்ப கூட எனக்கு கோபம் வராது, நான் ரொம்ப அமைதியா அந்த இடத்துல இருந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் திவ்யா துரைசாமி சொல்றாங்க. இவங்களோட பேஷன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இவங்கள ஒரு தடவை ஒரு டைரக்டர் மீட் பண்ணலாம்னு கூப்பிட்டு இருக்காரு, கெஃபே டேக்கு கூப்பிட்டுருக்காரு. அதாவது ஒரு படம் எடுத்திருக்காரு, அந்த படம் நல்ல ரிவ்யூஸ் நல்ல ஹிட் வந்திருக்கு, ரெண்டாவது படத்துக்கு இவங்களை கமிட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. இவங்களும் நியூஸ் ரீடரா வர்க் பண்ணிட்டு ஆபீஸ் விட்டு வந்துட்டு அவரை மீட் பண்ண போயிருக்காங்க. ஆனா மதியம் 11 மணிக்கு மீட் பண்றேன் அப்படின்னு சொன்னவர் 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு வரவே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்புன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களோ நம்மளோட பேஷன்ஸ் லெவல நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்கலாம், எவ்வளவு நேரம் நம்மளால இங்க உட்கார முடியுது அப்படின்றத பாக்கலான்னு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த டைரக்டருக்கு போன் மேல போன் பண்ணிருக்காங்க, எடுக்கல. 5:30 போன் அடிச்சு நான் மறந்துட்டமா உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொன்னதேன்னு சொல்லிருக்காங்களா. ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சுட்டே கிளம்பி வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த எக்ஸாம்பிள் சொல்லி இந்த அளவுக்கு நான் ரொம்ப வாழ்க்கையில பொறுமையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சினிமால ரொம்பவும் கஷ்டப்பட்டுதான் எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. காலேஜ் முடிச்ச உடனே இவங்க எப்படி நியூஸ் ரீடரா போனாங்க அப்படின்னா, இவங்க பெரும்பாக்கத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து தங்கி இருந்திருக்காங்க, அக்கா எல்லாரு கூடயும். அப்ப நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி சன் டிவில நியூஸ் ரீடரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாங்க. சரி சும்மா போய் அட்டன் பண்ணி பாப்போமே. பிரியா பவானி சங்கர் அண்ட் சரண்யா திராவிட்டி
போட்டி இவங்களெல்லாம் பாத்திருக்கோம், நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போயிருக்காங்க. ஆனா இவங்க செலக்ட் ஆகிருக்காங்களா, ரெண்டே நாள்ல செலக்டட்னு சொல்றாங்க. அதுவும் அவ்வளோ பெரிய சம்பளம் பேக்கேஜ்ல. இவங்க கூட படிச்சவங்க எல்லாம் இவங்க காலேஜ்ல சுமாரதான் படிப்பாங்களா, ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் நல்லா படிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய கம்பெனில இவங்களை விட ரொம்ப கம்மியான சம்பளத்துலதான் வந்து பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க, ஆஃபரும் கிடைச்சிருக்கு. ஆனா இவங்களுக்கு நியூஸ் ரீடருக்கு அவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்திருக்காங்க, இவங்களுக்கு ஆச்சரியமா தாங்கலையா. அடுத்து சன் டிவில இருந்து புதிய தலைமுறையிலிருந்து நியூஸ் 7, நியூஸ் 7 ல இருந்து நியூஸ் 24/7 அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் அதிகப்படியான பேக்கேஜோட இவங்க மாறிட்டே இருந்திருக்காங்க. அப்போ இந்த மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு ஸ்மூத் லைக் பனானா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ரொம்ப ஈஸியா வந்து மீடியால இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, ஆனா சினிமால இவங்களுக்கு ஈஸியான வாய்ப்பு கிடைக்கல. ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும். அப்படிதான் நியூஸ் ரீடரா இருக்கும் போதே 2019 இஸ்பேடா ராஜாவும் இதய ராணியும் அப்படின்ற திரைப்படத்துல ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. ரொம்ப பயப்படுறாங்க, ஏன்னா இது நடிப்பாச்சே நியூஸ் படிக்கிற மாதிரி இல்லைன்றாங்க. அப்ப போய் நடிக்கிறாங்க. நடிக்கும் போது இவங்களுக்கு நடிப்பு துறை ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இவங்க தேடிட்டே இருக்காங்க. தேடிக்கிட்டே இருக்கும் போதுதான் குற்றம் குற்றமே அப்படின்ற திரைப்படத்துல ஜெய் அவர்களுக்கு ஹீரோயினா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. அதுதான் இவங்க ஹீரோயினா நடிச்ச முதல் டெபியூ படம். அந்த படத்தை தொடர்ந்து இவங்களுக்கு பாண்டியராஜ் அவர்களோட திரைப்படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. அந்த திரைப்படம் தான் எதற்கும் துணிந்தவன். எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்துல சூர்யா அவர்கள் காப்பாத்திரமான காட்சிகள்லாம் வரும். ரொம்பவும் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. சூர்யா அவர்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அந்த திரைப்படம் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு வாழை அப்படின்ற இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. இந்த திரைப்படம் இவங்க கரியர்லயே ரொம்ப முக்கியமான திரைப்படம்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்துல இவங்க நடிக்கிறது தான். கரியர் ஸ்டார்டிங்லே மாரி செல்வராஜ் மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர் அவர்களோட இயக்கத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு இவங்க கருதுறாங்கன்னே சொல்லலாம். இப்படி இவங்க நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சாலுமே சினிமால இவங்க அதிகமா கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கஷ்டத்தை வெளில சொல்ல மாட்டாங்களா, ஏன்னா யாருமே என்ன பார்த்து சிம்பத்தி படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றாங்க, சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட், என்னால எவ்வளவு எஃபர்ட் போட முடியுதோ அந்த அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டு அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் படிக்கலனாலும் சினிமாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்களா. இவங்களுக்கு சீரியல லீட் ரோலா நடிக்கணும், ஒரு பெரிய சேனல் அதாவது விஜய் டிவில நடிக்கணும்னு ஆசை, ஆனா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, அதனால சினிமாவுக்கு போயிட்டாங்க. ஆனா இப்ப எந்த விஜய் டிவில சீரியல்ல ஹீரோயினா நடிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே விஜய் டிவில குக் வித் கோமாளி ஷோல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க குக்கா அப்படின்னு சொல்லலாம். நடிகை திவ்யா துரைசாமி நடிப்புல ஃபேமஸ் ஆனாங்களோ இல்லையோ நிறைய கிளாமரான போட்டோஸ் போட்டு ரொம்பவும் ட்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஸ்பெசிபிக்கா இவங்களோட பெல்லி பட்டன் தான் ரொம்பவும் ட்ரெண்டா இளைஞர்களால ஷேர் பண்ணக்கூடிய பிக்சராவே இருக்கு. இவங்க தொப்புளழகி அப்படின்ற ஒரு பெயரையே தான் வந்து பிடிச்சிருக்காங்க இளைஞர்களுக்கு மத்தியிலையும் இணையத்துக்கு மத்தியிலையும் சொல்லலாம். இவங்களோட இந்த பெல்லி பட்டனை டி ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு கார் கம்பெனியோட லோகோவா வச்சுதான் செல்லமா இவங்கள இன்னைய வரைக்குமே அழைச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க ரொம்பவும் கிளாமர் பிளஸ் ஃபேமஸா இருக்காங்க. இந்த கிளாமரை பத்தி அவங்க சொல்லும் போது என்ன பொறுத்த வரைக்கும் இது ட்ரெடிஷனல் தான், நான் ட்ரெடிஷனல் நினைக்கிறேன், அதனாலதான் நான் அதை போஸ்ட் பண்ணேன். ஆனா அது உங்களுக்கு கிளாமரா தெரியுதுன்னா அது என்னோட தப்பு இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது கிளாமர் கிடையாது, என்னோட கிளாமருக்குன்னு சில லிமிடேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மோரோவர் இவங்களோட வைரலான பிக்சர்ஸ் எல்லாமே வைரல் ஆகும் போது இவங்க ரொம்பவும் டிப்ரெஷன்ல இருந்தாங்களா. அப்போ இவங்க தங்கிருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சின்ன பசங்க எல்லாருமே வீடு தேடி வந்து கதவை தட்டி அந்த காரோட கம்பெனி லோகோ பேரை சொல்லி இன்னைக்கு நீங்க தான் ட்ரெண்டிங்கா இருக்கீங்கன்னு சொல்லிருக்காங்களா, டேய் உங்களுக்கு எல்லாம் இதை பத்தி என்னடா தெரியும்னு இவங்க சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா. இவங்களுக்கு வரக்கூடிய டர்ட்டியான நெகட்டிவான கமெண்ட்ஸ் எதையுமே இவங்க படிக்கிறது இல்லையா. அவங்கள திருத்துறது என்னோட வேலை கிடையாது, என்னோட இன்ஸ்டா பேஜ்ல கூட நான் அவங்களோட கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ண மாட்டேன். அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க, யார் மேலயும் கோவப்படுறதுக்கோ திருத்துறதுக்கோ நான் கிடையாது, என்னோட வேலையை பாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாவே பேசுறாங்க நடிகை திவ்யா துரைசாமி. இப்போ குக் வித் கோமாளில குக்கா இவங்க கலக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான உடைகள்ல வந்து தனக்கான ரசிகர்கள் கூட்டத்தை அள்ளிட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.